ஹாய் எவ்ரிவன், TNUSRBலேருந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக பிசிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இரண்டாம் நிலை காவலர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபீஷியலாக அவங்க பேஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக எவ்வளோ வேகன்சி, யார் யாரெல்லாம் எலிஜிபிள், ஸோ ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ கூகுளில் போயிட்டு நீங்கள் வந்து TNUSRBன்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு PDF ஓப்பன் ஆகும். ஸோ அஃபிஷியல் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி PDF ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கல. ஸோ இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ 8/8/2023, ஓகேங்களா? தமிழ்நாடு சீருடை பணியாளர் வாரியத்திலேருந்து பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை காவலர்கள் பிசிங்கிற சொல்கிற நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுதப்படை, தமிழ்நாடு சிறப்பு காவல் படை, இரண்டாம் நிலை சிறை காவலர்கள், தீயணைப்பு பதவிக்கான நேரடி தேர்வு, ஓகேங்களா? ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் நம்ம அப்ளை பண்ண முடியும், ஓகேங்களா? ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கான சேலரி பேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 18,200 67,100 வரைக்கும் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 18/8/2023, ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதே அஃபீஷியல் வெப்சைட்லேயே போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 17/9/2023 தான் லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கான எக்ஸாம் டேட் வந்து பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் டேட் எப்போன்னு தெரியலின்ட்டு இருக்காங்க. 90 டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ TNUSRB பொறுத்த வரைக்கும் சீக்கிரமாகவே எக்ஸாம் டேட்டு சொல்லிடுவாங்க. ஸோ இப்போ இருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஓகேங்களா? டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 3,359 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவுன்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ காவல்துறையில் பார்த்தீங்கன்னா மாவட்டம் மற்றும் மாநகர ஆயுதப்படையில் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 750 வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஆண்களுக்கு எதுவும் இல்லை. டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 750 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இரண்டாம் நிலை காவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சிறப்பு காவல் படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு வந்து 1,819 வேகன்சி கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு எதுவும் இல்லை. டோட்டல் பார்த்தீங்கன்னா இதுலேயே 1,819 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ சிறை மற்றும் சீர்திருத்த துறையில் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை சிறை காவலர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 63 வேகன்சி ஜென்ஸுக்கு கொடுத்துருக்காங்க, உமனுக்கு பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 86 வேகன்சி அதில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அடுத்தது தீயணைப்புத்துறை. தீயணைப்புத்துறையில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 674 வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 674 தீயணைப்புத்துறையில் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஜென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,576 வேகன்சி கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 783 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3,359 வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயிலாக பார்ப்போம் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ நோட்டிஃபிகேஷனு, ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா சிறப்பு ஒதுக்கீடுன்னு கொடுத்துருக்காங்க. சிறப்பு ஒதுக்கீடு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார்ந்த வாரிசுகளுக்கு பார்த்தீங்கன்னா 10%. ஸோ வேகன்சி பார்த்தீங்கன்னா 366 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாலையும் பார்த்தீங்கன்னா 10% கொடுத்துருக்காங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா 336 வேகன்சி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா PSM தமிழ் வழியில் படித்தவங்களுக்கு 300 சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்கள் தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 20% முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ PSM சர்டிஃபிகேட்டும் வாங்கிடுங்க, ஓகேங்களா? 10-10 வச்சு சில பேர் வந்து 10th மட்டும் PSM வாங்கியிருப்பீங்க. ஸோ 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா PSM சர்டிஃபிகேட்டு நீங்கள் வாங்கியிருக்கணும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட். ஓப்பன் கோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18 சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 26 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமம் 18-26 இருக்கணும். இது வந்து ஓப்பன் கேட்டகிரி, ஓகேங்களா? இதுலேயே பார்த்தீங்கன்னா சில கேஸ்ட்களுக்கெல்லாம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா MBC, BCM இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 28, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட் SC, SCA, ST ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 31, ஓகேங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3rd பாலினத்தர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ திருநங்கைகள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 31 வரைக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதரவற்ற விதவைகள் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து
37 சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி மீமேன் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 47 சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஏஜ் லிமிட்டை ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th மட்டும் நீங்கள் படிச்சிருந்தாவே போதும், எஸ்எல்சி மட்டும் பாஸ் ஆகிருந்தாவே போதும். நீங்கள் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், ப்ளஸ் டூ கிளியர் பண்ணியிருந்தாலும் சரி, காலேஜ் படிச்சிருந்தாலும் சரி, இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆயிடுவீங்க ஓகேங்களா. ஸோ 10th குவாலிஃபிகேஷன் தான். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட் பார்த்துக்குங்க. ஏஜ் லிமிட் பார்த்துட்டு நீங்கள் 10th பாஸ் ஆகிருந்தா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிடுங்க. அது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகிரி வைஸ் பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஓசி ஜென்ரல் கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா 31% கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26.5 கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசின்னு சொல்லுவோம், ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20% கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா 15%, எஸ்சிஏல வந்து பார்த்தீங்கன்னா 3%, எஸ்டியில் வந்து 1% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எழுத்து தேர்வு இருக்கும். ஸோ இந்த எழுத்து தேர்வில் பிரிவு ஏல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் டெஸ்ட்டு, தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி பேப்பர் தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 80 marks கண்டக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் வந்து பார்த்துருப்பீங்க முதன்மை தேர்வுன்னு சொல்லுவாங்க, அது வந்து 70 marks எழுதுவீங்க. இதுதான் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஸோ இந்த 70 marks முடித்தோடனே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் வந்து 24 ஓகேங்களா. ஸோ இந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டு முடித்தோடனே சிறப்பு மதிப்பெண் இருக்கும், ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கும், என்சிசி என்எஸ்எஸ். ஸோ இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-2 மதிப்பெண் கொடுப்பாங்க. டோட்டலாக மேக்ஸிமம் மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 6, டோட்டலாக நீங்கள் எழுதுனது பார்த்தீங்கன்னா டோட்டலாக 100 marks கண்டக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அது முடித்தோடனே ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு போஸ்டிங் அலாட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 சார்ஜ் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனோடனே 18th August வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். அப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட் பேங்கிங் இது மூலமாகவே நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ 250 எக்ஸாம் ஃபீஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபீஷியல் வெப்சைட்லேயே போய் நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்து தேர்வு எக்ஸாம் சிறப்பு மதிப்பெண்ணை வச்சு அதுக்கப்புறம் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களை செலெக்ஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இதை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதிலேயே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. இதை ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் டைரெக்டாக போய் நீங்கள் அஃபிஷியல் பேஜ்லேயும் பார்த்துக்கலாம், இல்லை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழேயும் நாங்கள் கொடுத்துருக்கோம், அதையும் பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியில் பார்த்தீங்கன்னா பிசிஎஸ்சிக்கான நியூ பேட்ச் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்குது ஓகேங்களா. இப்போ பிசிக்கான செப்பரேட் பேட்சும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ சில பேர்லாம் நம்ம லாங் டிஸ்டன்ஸில் இருக்கிறீங்களா, டைரெக்டாக அகாடமி வந்து படிக்க முடியாதவங்களுக்காக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஓன் ஆப்பே இருக்குது. ஸோ அதில் வந்து நீங்கள் படிச்சுக்கலாம் ஓகேங்களா, ஃப்ரீயாகவே படிச்சுக்கலாம். ஃப்ரீயாகவே போய் ப்ளே ஸ்டோரில் போய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமின்னு அடிச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஆப் ஓப்பன் ஆகும். ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அகாடமி புக்ஸ் இருக்கும், டெஸ்ட் சீரீஸ் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும், எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. இதை நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துக்கலாம். அகாடமி புக்ஸில் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினா ஒரு விடை இருக்கும், சோசியல் சயின்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வினா ஒரு விடைன்னு இருக்கும், சைக்காலஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா. ஸோ சைக்காலஜியில் இது வந்து நீங்கள் எஸ்ஐக்கு யூஸ் பண்ணிக்கலாம், பிசிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்டாண்டர்டாக இருக்கும் உங்களுக்கு சைக்காலஜி வந்து டாபிக் வைஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். அதே மாதிரி தமிழ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வினா ஒரு விடை. ஸோ நம்ம லாங்காக எங்கே ட்ரிப் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா இது மாதிரி புக்ஸுக்கு நீங்கள் கையில் வச்சுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம ஆப்பை வந்து நீங்கள் கையில் வச்சுட்டு இருந்தாவே போதுமானது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸு ஒவ்வொரு புக்ஸுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழுக்கு இருக்குது, சயின்ஸுக்கு, சோசியலுக்கு, எல்லா எக்ஸாமுக்கான அகாடமி புக்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பில் இந்த ஒரு ஆப்லேயே இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை பாருங்கள், கொஷின் புக் பேக் கொஷின்ஸ்லேருந்து நிறையா கொஷின்ஸ் ரிப்பீட்டாக வரும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் எது உங்களுக்கு வேணுமோ அதை பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கெலாம் ப்ரீவியஸ் கொஷின்ஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாம் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபிசிக்கான கொஷின்ஸ் பேப்பரெல்லாம் எல்லாமே இதுலேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்குது ஓகேங்களா. டெஸ்ட் எழுதி பார்க்கணுனாலும் கூட நீங்கள் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டு வந்து இதில் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ நீங்கள் போய் டெஸ்ட் ப்ராக்டிக்ஸும் பண்ணி பாருங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்தீங்கன்னா மந்த் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வேணா தமிழ் இங்கிலீஷ் வேணா இங்கிலீஷ் டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்கும் ஓகேங்களா.
டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸு அவார்ட்ஸு ஓகேங்களா. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இந்த ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த வச்சுட்டையும் கூட நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இதில் எல்லா சோர்ஸுமே இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த TNUSRB-க்கு மட்டும் இல்லாமல் பேங்கிங் SSC TNPSC எல்லா எக்ஸாமுக்கான மெட்டீரியல்ஸு இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஆப்பை வந்து ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. ப்ளே ஸ்டோரில் நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமின்னு அடிச்சிங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஸோ நம்ம லோகோ வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இதில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா மெட்டீரியல்ஸுமே இருக்குது. சப்போஸ் நீங்கள் எங்கேயாவது வேலைக்கு போகிறீங்க இல்லை ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாருமே புக்ஸை கையில் வச்சுட்டு இருக்கவே முடியாது. அப்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஆப் இருந்தால் ஈஸியாக நீங்கள் கிளிக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் படிச்சுட்டு எல்லாமே நோட் பண்ணிக்கலாம். டெஸ்ட் சீரீஸை நீங்கள் இதிலே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வேறு ஏதோ டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியில் இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாம் வரப்போகுது. ஸோ அதுக்கான ஃப்ரீ மாடல் எக்ஸாம் 3 மாடல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான வீடியோஸ் வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ வரப்போகுது. ஸோ அதை வீடியோ பாருங்கள். ஸோ எஸ்ஏ எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, mock classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. Coaching Institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Kumbhukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.